யாருக்குமே வேலை வாங்கி தரலாம் சார். ஆமாம் அம்மா உங்க பேர் சொல்லுங்க, என்ன வியாபாரம் பண்றீங்க, நீங்க என்ன தொழில் உங்களுக்கு? இதே வியாபாரம் தான், மல்லி புதினா. இதெல்லாம் இந்த மல்லி புதினா எல்லாம் உங்க தோட்டத்துல விளையிறதா? வேலைக்கு வாங்கிட்டு வந்தே வைக்கிறேன். இங்க எல்லாமே கேக்குறேன், தோட்டத்துல விளையிறது கிடையாது, எல்லாரும் யாருக்கும் சொந்த தோட்டம் இருந்தா தான் நம்ம அப்பா வாங்கிட்டு விவசாயம் பண்ணுவாங்க. எல்லாமே கமிஷன் கடையில எடுத்துட்டு வந்தே வைக்கிறது. இப்ப இந்த பெரிய மார்க்கெட்ல மொத்தமா வாங்கிட்டு வந்து இங்க சந்தையில விற்போம். இப்ப இங்க வந்து இது ஆத்தூர் சந்தை. ஆமா, இது முடிஞ்ச உடனே மதிய செம்பட்டி சந்தை. செம்பட்டி இது மாதிரி டெய்லி எங்கெங்க சந்தை நடக்குதோ அங்க போய் இந்த வியாபாரம் பாப்பீங்க. வெள்ளிக்கிழமை இங்க, சனிக்கிழமை கன்னிவாடி, ஞாயிற்றுக்கிழமை சித்தூர், திங்கக்கிழமை அன்னைக்கு ஐயம்பாளையம் பட்டீரம்பட்டி. இப்படி எட்டு நாளைக்கு எங்களுக்கு சந்தை இருக்கு. சந்தை இருக்கு, ஒவ்வொரு நாளும் ஒரு ஊருக்கு போயிட்டு வியாபாரம் பண்ணுவீங்க. ஆமா, இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை உங்களுக்கு கிடைக்குதா? உதவியா இருக்கா? உதவியா, உதவியா இருக்கு. எதுக்கோ ஒரு அவசரத்துக்கு இப்ப இது வாங்கவே இல்லைனாலும் அந்த காசை எடுத்து போய் வாங்குவோம். உதவியாத்தே இருக்கு, உதவி இல்லாமல் என்ன. சரிங்கம்மா, இப்போ இந்த தேர்தல் நேரமா அரசியல்வாதிகள்லாம் உங்கள்கிட்ட ஓட்டு கேட்டு வர்றாங்க. ஆமாம், என்ன உங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும், உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு அரசாங்கம் அரசியல்வாதிகள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? என்ன நாங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களா? முதல் அந்த பிரிப்பசை நிப்பாட்டணும். ஏன்னு கேளுங்க, ஆட்டோ வச்சிருக்கவங்க பூரா பாவம் இல்லையா, உண்மையா இல்லையா? அந்த இந்த பிரிப்பஸ் விட்டதுலேருந்து பொம்பளை ஆட்டோவில் ஏற மாட்டேங்குது. ஆட்டோ வச்சிருக்கவங்க பூரா வீட்டில் தூங்குறாங்க படுத்து. முதல் அந்த பிரிப்பசை நிப்பாட்ட சொல்லுங்க. இந்த ஃப்ரீ பஸ் வர்றதுக்கு முன்னாடி எல்லாரும் இந்த சந்தைக்கு போறவங்க கூட எல்லாரும் இந்த வண்டியில போவோம், ஆட்டோல ஏத்துங்க. அது ஒன்று. ஒயின் ஷாப்பை நிப்பாட்ட சொல்லுங்க. ஏம்மா நிப்பாட்டணும்? இந்த பாருங்கம்மா, உங்களுக்கு தெரியும் நானும் வந்து ஒயின் ஷாப் விற்கணும்னா நான் சொல்லுங்க. ஆனால் அரசாங்கத்துக்கு வருஷத்துக்கு 50,000 கோடி இருக்கு. இப்போ இந்த 1,000 ரூபா வாங்குறேன் நல்லா இருக்குதுன்னு நீங்களே எங்கேருந்து தராங்க? எங்களுக்கு அந்த 1,000 ரூபாயே வேணாங்கிறோம் நாங்கள். 1,000 ரூபாயே வேணாம். ஃப்ரீ பஸ்ஸையும் ஒயின் ஷாப்பையும் நிப்பாட்ட சொல்லுங்க. 10 நாள் ஆச்சு என் மையம் வேலைக்கு போய். ஒயின் ஷாப்பு, ஒயின் ஷாப்பு வீடு, ஒயின் ஷாப்பு வீடு. இன்னைக்கு கொண்டு 40,000 வண்டி அடகு வச்சு போட்டேன். இந்த ஒயின் ஷாப் இல்லைன்னு 50 பாட்டுக்கு வேலைக்கு போவான்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஆட்டா ஓலைன்னு ஆட்டா விற்று போட்டேன். அது நான் அதாவது எங்கள் குடும்பத்தில் நடக்கிறத நான் சொல்கிறேன். தெரியுதுமா, சொல்லுங்க. நீ ஒயின் ஷாப்பு, ஃப்ரீ பஸ்ஸு, ஆட்டா ஓடணும். ஃப்ரீ பஸ்ஸெல்லாம் வேணாம். எதுக்கு அந்த 10 ரூபாய்க்கு? அந்த 10 ரூபாய்க்கு கொடுத்து ஏற மாட்டோமா? மக்கள் மனசை ஏற மாட்டாங்களா? அதுவும் பொம்பளைகளுக்கு தான் தராங்க, ஆம்பளைகளுக்கு கிடையாது. ஆம்பளை பாம் அந்த 10 ரூபாங்கிறது வந்து பெரிய விஷயமே இல்லை. இந்த மளித்தலையை 10 ரூபாய்க்கு கொடுத்தோம்னா நாங்கள் 10 ரூபா எடுத்துருவோம். அதில் அதான் எதுக்கு ஃப்ரீ பஸ் விடுங்க? ஒரு பெரிய ஸ்கீமாக சொல்ல முடியாது அந்த ஃப்ரீ பஸ். அது பெரிய திட்டம். யார் கேட்டால் உங்கள்கிட்ட ஃப்ரீ பஸ் விடுங்கன்னு யாரும் கேட்டாங்களா? பொம்பளைகள் கேட்டாங்களா? ஆம்பளை கேட்டாங்களா? எங்கள் எங்கள் வீட்டுக்காரமாக்கு ஃப்ரீ பஸ் விடுங்க, என் தங்கச்சிக்கு ஃப்ரீ பஸ் விடுங்க, என் முண்டாட்டி இப்போ என் பிறந்தாளுக்கு ஃப்ரீ பஸ் விடுன்னு யார் கேட்டது சொல்லுங்கள்? ஓட்டுக்கு போகிறவங்க யாராச்சும் கேட்டாங்கன்னு சொல்ல சொல்லுங்கள். அதையுமே இல்லை இல்லை, அவங்களா தானே திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அவங்களா திட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா அதை திருப்பி யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. எது கொண்டு வந்தேன்னு சொல்லி நாங்கள் கேட்குறோம். இந்த ரெண்டையும் மட்டும் உங்களை ஒழிக்க சொல்லுங்கள். சொந்த ஊர் ஆத்தூர். என் பேர் வந்து அப்துல்லா. டீ கடை தொழில். சரிங்க, இப்போ தேர்தல் வருது, எல்லா அரசியல்வாதிகளும் உங்களோட வாக்குகளை கேட்டு வர்றாங்க. ஆமாம், என்ன செஞ்சு தரணும்ன்ட்டு நீங்கள் விரும்புகிறீங்க? அரசியல்வாதிகள்ட்ட உங்களோட வாழ்க்கையை மேம்படுத்த என்ன பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன செஞ்சுட்டாங்கன்னு இல்லை, நம்ம வந்து ஆரம்பத்துலேருந்து திமுக கிட்ட ஓட்டு போடுவோம். அதனால கடைசி இருக்கிற வரை திமுக கிட்ட ஓட்டு போடுவோம். கலைஞரோட தீவிர ரசிகர் நாங்கள். அப்படி சொல்லுங்கள். ஆமாம், இப்போ இந்த ஆட்சி நல்லா நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த ஆட்சி கண்டிப்பாக நல்லா நடக்குது. சரிங்க, ரொம்ப சந்தோஷம். உங்கள் வீட்டில் யாருக்கும் மகளிர் உரிமை தொகை வந்திருக்கா? 1,000 ரூபா
யாருக்கும் வரல, தங்கச்சிக்கு யாருக்கும் வரல. சரியா, அரசாங்கத்தோட என்ன நலத்திட்டம்லாம் உங்களுக்கு வந்திருக்கு? நலத்திட்டங்கள் எதுவுமே நாம் இதுவரை வாங்கினது இல்லை. அவ்வளவுதான், நான் இப்போ கூட நோட்டா ஓட்டுதான் போடுவேன். என்ன செய்யணும், ரொம்ப உதவியா இருக்கும். சரிங்களா, அந்த அம்மா கிட்ட கேட்கும் போது ஒயின் ஷாப்பை மூடணும்னாங்க, நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு அதை பத்தி தெரியாது. சந்தோஷங்கம்மா, இந்த 3 வருஷமா வாழ்வாரத்தை இறந்து எங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியலை, வீட்டு வாடகை கொடுக்க முடியல. ஏங்க, என்ன காரணம் 3 வருஷமா வாழ்வாதாரத்தை இறந்தீங்க? இங்கே ஓசி பஸ்ஸை விட்டு எங்கள் வாழ்க்கையே கெட்டு போகுது சார். விடியாலை கொண்டு வந்து இங்கே போட்டோம்னா சாயங்காலம் 500 ரூபாய்க்கு ஓட மாட்டேங்குது சார். 3 பொம்பளை பிள்ளைங்க வச்சுருக்கேன் சார், என்னமே செய்ய முடியாது சார். அப்பா தங்க விற்கிது 50,000 ரூபா விற்கிது சார். எதையுமே பண்ண முடியாமல் நான் பெரிய வேதனையில் வாழ்ந்துட்டுருக்கேன் சார். இப்போ இந்த இலவச பஸ் கொடுக்கறதுனால பெண்களுக்கெல்லாம் பயனளிக்குது, நீங்க அதை ஏன் விமர்சனம் பண்றீங்க? பெண்களுக்கு பயனளிக்கிறதுனால எங்களுடைய வாழ்வாதாரம் போகுது இல்லையா, அதையும் எங்களையும் பார்க்கணும்ல. எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அது மாதிரி ஏற்பாடு பண்ண சொல்லுங்க அந்த கவர்மெண்ட்டை. அவங்களுக்கு மட்டும் இதை பண்றாங்கல்ல, எவ்வளவோ நஷ்டத்துலையும் இது பண்றாங்க. எங்களுக்கு ஒரு அதோட சேர்ந்து எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் கொடுத்தோம்னா அது நாங்கள் பாராட்டுவோம், இல்லைன்னா ஏதாச்சும் செய்வோம்ல சார். இப்போ இந்த இலவச பேருந்து, மகளிருக்கு இலவச பேருந்து விட்டதுனால இதை உங்களை போல் நிறைய எத்தனை ஆட்டோ தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, என்ன பாதிப்பு சொல்லுங்கள்? தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குங்கய்யா, நாங்கள் இங்கே 20 ஆட்டோ வச்சு ஓட்டுறோங்கய்யா. என்ன எங்களால் ஒன்றுமே செய்ய முடியல பார். திருவிழா நடக்குது சார், திருவிழாவுக்கு இன்னும் ₹1 கூட கண்ணில் பார்க்க முடியல. செம்பட்டி ஆத்தூர் தான் போயிட்டுருக்குறோம், 10 ரூபா 20 ரூபா போட்டு டிக்கெட்டு ஓட்டுறோம். அவங்க எல்லாரும் வந்து 1 மணி நேரம் கூட நின்று பஸ்ஸில் போயிடுறாங்க. நாங்கள் இப்படியே நிப்பாட்டி எடுத்துகிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு போகிறதா சார். வீட்டில் பொண்டாட்டி பிள்ளைய கேட்டாங்கன்னாக்க ஒரு நல்லதை உள்ளதை கூட வாங்கி கொடுக்க முடியல. என் பொம்பளை பிள்ளைகளுக்கு படிக்க வச்சுட்டேன், நான் 30 வருஷம் பஸ் ஓட்டி லாரி ஓட்டி படிக்க வச்சுட்டேன். இந்த வயசாகி போச்சுன்னு சொல்லிட்டு இந்த ஆட்டோ வாங்கினேன். 10 வருஷம் நல்லா ஓட்டினேன், இந்த 3 வருஷத்தில் எதுவுமே என்னால் செய்ய முடியலை. இந்த எனக்கு 65 வயசு ஆகுது, நான் இனிமேல் போட்டு என்ன வேலை சார் செய்ய முடியும்? இதுக்கெல்லாம் நீங்கள் இந்த கவர்மெண்ட்டை எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்குற மாதிரி நீங்களும் கேளுங்க, நாங்களும் கேட்குறோம். நன்றிண்ணே. நன்றிங்க, நன்றிங்க. எங்கள் ஊரை பொறுத்தவரைக்கும், எங்கள் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இவர் அமைச்சர் ஐபி சேவை வந்து நல்லது பண்ணிருக்காரு. நல்லதான் பண்ணி. நான் வந்து திமுகவில் பொதுவான ஆள். பொதுவான சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. அவன் வந்து நல்லதான் பண்ணிருக்காரு. நல்லது பண்ணிருக்காரு. மீண்டும் அவர் வந்தாலும் நல்லதான் பண்ணுவார். மற்ற வரைக்கும் இந்த ஒயின் சாப்பிடக்கூடாது அவ்வளோ. ஏன் வந்து இந்த ஒயின் ஷாப்பை இவ்வளோ முக்கியமாக சொல்கிறீங்க நீங்கள்? அது எல்லாமே மக்கள் பூரா ரொம்ப பாதிக்கிறார்கள். அதனால இப்போது இந்த சமீப வருஷமாக இந்த ஒயின் ஷாப்போட சிக்கல் ரொம்ப அதிகமாகிருக்கு அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா? சிக்கல்லாம் இல்லைங்க, மொத்தத்தில் குடிமக்கள் அதிகமாக பிள்ளைகள் கிட்ட போகிற அவ்வளோ வேணும். அப்படிதான். சந்தோஷங்க. தேவைகள் வந்து ஓரளவுக்கு திருப்தியாக இருக்குது. மக்களுக்கு தேவையானது, தொகுதியிலிருந்து எல்லாமே தேவையானது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர், இங்கே இருக்க அமைச்சர் எல்லாமே தேவைகள், மக்களுக்கு என்ன தேவையோ அதை அடிப்படையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஒரு சில சில எல்லாம் ஏன்னா மக்களோட கோரிக்கை என்னென்னா ஒயின் ஷாப்பை கொஞ்சம் முழுவையாக டோட்டலாக தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஒயின் ஷாப்பை மட்டும் கொஞ்சம் இது பண்ணுறாங்க மக்கள். அதனால நான் ப்ளஸ் டூ முடிச்சிருக்கீங்க உங்களுக்கு தெரியும், படித்தவர் நீங்கள். நான் இயல்பாக கேட்குறவங்ககிட்ட 50,000 கோடி அரசாங்கத்துக்கு வருமானம், இன்றைக்கி இந்த மகளிர் உரிமை தொகை, இலவச பஸ் எல்லாமே இந்த பணம் இல்லைன்னா பண்ணவே முடியாது. 50,000 கோடி ஒரு வருஷத்துக்குன்றது பெரிய தொகை. இதை மூடிட்டால் என்ன பண்ண முடியும் அரசாங்கம்? அதான் அதுக்கு மாற்று வழி எதனாச்சும் பண்ணிவிட்டு அதை பண்ணணும். ஆனால் நிச்சயமாக ஒயின் ஷாப்பை மூடணும், அது பெரிய ஆபத்தாக. அது ஆபத்துங்கிறத அது கவர்மெண்ட் தான் அதை முடிவெடுக்கணும், அது நம்ம மக்கள்கிட்ட இல்லையில. மக்கள் அது ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணிவிட்டு அது கவர்மெண்ட்டு ஒரு பண்ணால் எல்லா மக்களுக்குமே நல்லாயிருக்கும். ஒயின் ஷாப் அது காலங்காலமாக மக்களோட பொதுமக்களோட கோரிக்கை. அது ரொம்ப சௌகரியம் இல்லை. தமிழ்நாடு டோட்டலாகவே ஒயின் ஷாப்பு கொஞ்சம் அதுக்கு மாற்று வழி பண்ணிவிட்டு, வருமானத்துக்கு மாற்று வழி பண்ணிவிட்டு அதை செஞ்சால் அது சரியாக இருக்கும். பெண்கள் மத்தியில் கொஞ்சம் நல்லா வரவேற்பு இருக்கும். சரி, நன்றிங்க ஐயா. உங்கள் பேரை சொல்லுங்கள், என்ன தொழில் பண்ணிட்டுருக்கீங்க? ஐயா, என் பேர் பெரியசாமிங்க, காய்கறி வரம் பார்த்துருக்கேன். என்ன இது சொந்த ஊர் உங்களுக்கு? சொந்த ஊர் சின்னாலப்பட்டி. சின்னாலப்பட்டி. எத்தனை வருஷமாக தொழில் பண்ணிட்டுருக்கீங்க? நான் 10 வருஷமாக.
இது சந்தையிலிருந்து மொத்தமாக பொருளை வாங்கிட்டு வந்து ஆமாம் மார்க்கெட்டில் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்து எந்த மார்க்கெட் திண்டுக்கல் மார்க்கெட்டா நான் எல்லா திண்டுக்கல் மார்க்கெட்டில் வாங்குவேன் வாங்கிட்டு ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு சந்தைக்கு போகும் ஒவ்வொரு நாளும் இப்போ காலையில் இங்கே சந்தை அடுத்த மதிய செம்பட்டி சந்தை இது மாதிரி ஒவ்வொரு நாளும் ஐயா இப்போ வந்து தேர்தலுக்காக எல்லாரும் உங்ககிட்ட வாக்கு கேட்டு வர்றாங்க சரிங்க அரசாங்கம் என்ன செய்யணும் என்ன செஞ்சு தரணும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க அரசாங்கம் செய்யலாம் நல்லது செய்கிறாங்க இந்த சாராய கடையில் பண்ணால் கொஞ்சம் பரவாயில்ல அவ்வளோதான் நீங்கள் உங்களுக்கு குடிக்கிற பழக்கம் இருக்கா பழக்கம் இல்லை பீடி சீட்டு பழக்கம் கூட எனக்கு கிடையாது எதுவும் இல்லை ஏன் அதை மூடணும்னு நினைக்கிறீங்க மூணா மற்ற உழைக்கிறவ என்னதாக்க வீட்டு கஞ்சி காசை கொடுப்பா செய்வான் அதுக்காக பார்க்குறது வேற என்ன இல்லை நீங்கள் நியாயம் நீங்கள் உங்களோட கோரிக்கை இப்போது 50,000 crore வருது வருமானம் அரசாங்கம் ஆமாம் 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 அரசாங்கம் போகிற நலத்திட்டம் இல்லை ஆமாம் ஆமாம் பணத்தில் தான் இதை வச்சு தான் பண்ணுறாங்க தெரியுது ஆனால் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறத வேற என்ன சரிதான் சரிதான் நம்ம கணக்கு அதுதான் இல்லை புரியுது குடிக்கிறவங்க குடிக்காமல் இருக்க மாட்டாங்க குடிக்கக்கூடாதுன்னு நினச்சி இருந்தால் தான் அந்த பழக்கம் இல்லை காரணம் தான் மெயினாக கவர்மெண்ட்டுக்கு இந்த வருமானம் தான் போகுது அதுவும் எனக்கு தெரியுது ஆனால் வந்து அதே சமயத்தில் பாதிக்கப்படுறது ஏழை மக்கள் தான் கண்டிப்பாக பணக்கார யாரும் குடிச்சு ரோட்டில் கணக்கு இல்லாதவங்க குடிச்சு குடிச்சு படுத்து கிடக்கிறாங்க இருக்கிறவங்க குடிச்சிட்டு படுக்கிறது இல்லையில அதான் பிரச்சனை சரியாக சொல்கிறீங்க நன்றிங்கய்யா